வணக்கம் பிள்ளையாய், இன்று கணித பாடத்தின் பேச்சியாக ஈரிலக்க எண்களை எண்பெருமானத்தை கழித்து கூறுவர். ஈரிலக்க எண்களில் கழித்தல் பயிற்சிகள் பற்றி பார்க்க போகின்றோம். பாருங்கள், நாங்கள் பார்த்திருந்தோம் என்ன, ஒன்றுக்கள் என்ன, நூறுக்கள், ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் என்ற இடப்பெருமானம் பார்த்திருந்தோம். அதில் 26 12 கழிக்க போகின்றோம். 26 ஒன்று, 6 12 ஒன்று, 2 என்ன. அப்ப ஒன்றுக்களிலிருந்து ஒன்றுக்களை கழிக்க போகின்றோம். அப்ப 6 இருந்து 2 கழிக்க போகின்றோம். 6 இருந்து 2 கழிக்கும் பொழுது விடை 4. அடுத்து 2 இருந்து 1 கழிக்க போகின்றோம். 2 இருந்து 1 கழிக்கும் போது விடை 1. இப்பொழுது 26 இருந்து 12 நாங்கள் கழிக்கும் பொழுது எங்களுக்கு விடையாக 14 வருகின்றது. அடுத்து பாருங்கள், 98 இருக்கின்றது. 98 இருந்து 14 கழிக்க போகின்றோம். அம்புக்குறி 8 காட்டப்பட்டுள்ளது என்ன. 8 இருந்து 4 கழிக்க போகின்றோம். 8 இருந்து 4 கழித்தோமானால் விடை 4. 4 நாங்கள் முன்னுக்கு விடலாமா? முன்னுக்கு விடக்கூடாது, பின்னுக்கு இட வேண்டும். இடப்பெருமானம், ஒன்றுக்களின் இடப்பெருமானத்தில் இட வேண்டும். 8 இல் 4 போனால் 4. அடுத்து 9 இல் 1 போனால் 8. இப்பொழுது அதன் மொத்த விடை 84 வரும். அடுத்து பாருங்கள், 47. 47 இல் 25 கழிக்க போகின்றோம். இங்கே 7 இருந்து 5 கழிக்கின்றோம். 7 இருந்து 5 கழித்து நாங்கள் 1 இன் இடத்தில் போட வேண்டும். 7 இருந்து 5 கழித்தோமானால் விடை 2. அடுத்து 4 இருந்து 2 கழிக்க போகின்றோம். 4 இருந்து 2 கழித்தால் விடை 2. இங்கே 47 இருந்து 25 கழிக்கும் பொழுது எங்களுக்கு பெறப்படும் மொத்த விடை 22. அடுத்து 39. 39 இருந்து 25 கழிக்க போகின்றோம். இங்கே ஒன்றுக்களின் பெருமானம் 9 இருந்து 5 கழிக்கின்றோம். 9 இருந்து 5 கழிக்கும் பொழுது விடை 4. அடுத்து 3 இருந்து 2 கழிக்கின்றோம். 3 இருந்து 2 கழிக்கும் பொழுது விடை 1. அப்ப மொத்த பெருமானம் விடை 14. அடுத்து பாருங்கள், 75. 75 இருந்து 13 கழிக்க போகின்றோம். 5 இருந்து 3 கழிக்கின்றோம். கழித்து ஒன்றுக்களின் இடப்பெருமானத்தில் இடப்போகின்றோம். 5 இல் 3 கழிக்கும் பொழுது பெறும் விடை 2. 7 இருந்து 1 கழிக்கின்றோம். 7 இருந்து 1 கழிக்கும் பொழுது விடை 6. இதன் மொத்த பெருமானம் 62. விடை 75 இருந்து 13 கழிக்கும் பொழுது விடை 62. அடுத்து 56. 56 இருந்து 41 கழிக்க போகும்.
ஒன்றின் பெருமானம் ஆறு. நாற்பத்தி ஒன்றில் ஒன்றின் பெருமானம் ஒன்று. ஆறிலிருந்து ஒன்றை கழிக்கணும். விடை ஐந்து. ஒன்றின் பெருமானத்தில் ஐந்து விடை வரும். ஐந்திலிருந்து நான்கை கழிக்கின்றோம். கழிக்கும் பொழுது விடை ஒன்று. இப்பொழுது அவற்றின் மொத்த விடை பதினைந்து. அடுத்து முப்பத்தைந்து. முப்பத்தைந்திலிருந்து பதிமூன்றை கழிக்க போகும். இங்கே ஐந்தில் மூன்றை கழிக்கின்றோம். ஐந்தில் மூன்றை கழிக்கும் பொழுது விடை இரண்டு. மூன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் விடை இரண்டு. இதன் மொத்த விடை இருபத்து இரண்டு. முப்பத்தைந்திலிருந்து பதிமூன்றை கழித்தால் விடை இருபத்து இரண்டு வரும். என்ன புள்ளி? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இலகுவாக அட்டவணையில் இடப்பெருமானம் காட்டப்பட்டுள்ளது. என்ன? ஒன்றுக்கள் பத்துக்கள். ஒன்றுக்களிடத்தில் பாருங்கள், ஏழு இரண்டு. பத்துக்களிடத்தில் ஆறு மூன்று உள்ளது. என்ன? இங்க சேர்த்து வாசிக்கும் போது அறுபத்தேழு முப்பத்து இரண்டு. அறுபத்தேழிலிருந்து முப்பத்தி ரெண்டை கழிக்க போகின்றோம். ஒன்றுக்களின் மேலே ஒன்றுக்களை கழிக்கின்றோம். ஏழிலிருந்து இரண்டை கழிக்கின்றோம். விடை ஐந்து. ஆறிலிருந்து மூன்றை கழிக்கின்றோம். விடை மூன்று. மொத்த பெருமானம் முப்பத்தி ஐந்து. அடுத்து பாருங்கள் அட்டவணையில் எண்பத்தைந்து. நாற்பத்து நான்கு. ஒன்றுக்களுக்கு நேரே உள்ள ஒன்றுக்களை நாங்கள் கழித்து அந்த இடப்பெருமானத்தில் இட வேண்டும். ஐந்தில் நான்கை கழிக்கும் விடை ஒன்று வரும். பத்துக்களிடத்தில் எட்டில் நான்கை கழிக்கும். எட்டில் நான்கை கழிக்கும் போது விடை நான்காக அமையும். சரியா? நான்கு. ஐந்திலிருந்து நான்கு கழித்தால் ஒன்று. விடை மொத்த விடை நாற்பத்து ஒன்று. அடுத்து பாருங்கள் தொன்னூற்றி ஏழு. தொன்னூற்றி ஏழிலிருந்து நாற்பத்து மூன்றை கழிக்க போகும். ஒன்றுக்களிடத்தில் பார்ப்போம், ஏழில் இருந்து மூன்றை கழிக்கும். ஏழிலிருந்து மூன்றை கழிப்போம். ஆனால் விடை நான்கு. அடுத்து ஒன்பது. ஒன்பதிலிருந்து நான்கை கழிக்கும் விடை ஐந்து. இங்கே மொத்த விடை ஐம்பத்து நான்கு. அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி எட்டிலிருந்து ஐம்பத்தி நான்கை கழிக்க போகும். ஒன்றுக்களிடத்தில் கழிப்போம், எட்டில் நான்கை கழிப்போம். எட்டில் நான்கை கழித்தால் நான்கு. ஒன்பதில் ஐந்தை கழிக்கும். ஒன்பதில் ஐந்தை கழிக்கும் பொழுது விடை நான்கு. இதன் மொத்த விடை நாற்பத்து நான்கு. அடுத்து பாருங்கள் ஒன்றுக்களிடத்தில் எட்டு. எட்டிலிருந்து நான்கை கழிக்கின்றோம். விடை நான்கு. அடுத்து எட்டிலிருந்து இரண்டை கழிக்கின்றோம். விடை எட்டிலிருந்து இரண்டை கழிக்கும் பொழுது எங்களுக்கு விடை என்னவாக வரும்? ஆறாக வரும். என்ன? அப்ப இதன் மொத்த விடை எவ்வாறு வரும்? எண்பத்தி எட்டிலிருந்து இருபத்தி நான்கை கழிக்கும் பொழுது எட்டில் இரண்டு போனால் ஆறு. என்ன? எட்டில் இரண்டு போனால் ஆறு. அப்ப அறுபத்து நான்கு. விடை அறுபத்து நான்காக அமையும்.
அடுத்து பாருங்கள் ஒன்றுக்களிடத்தில் ஏழிலிருந்து நான்கை கழிக்கும் ஏழிலிருந்து நான்கை கழிக்கும் பொழுது உங்களுக்கு விடை மூன்று. அடுத்து பத்துக்களிடத்தில் ஏழிலிருந்து இரண்டை கழிக்கும் ஏழிலிருந்து இரண்டை கழிக்கும் பொழுது உங்களுக்கு விடை ஐந்தாக அமையும். மொத்த விடையத்தில் 53 அமையும். அடுத்து பாருங்கள் வினாக்களில் 25 13 கழிக்க போகும் 13 கழிக்கும் பொழுது சில மாணவர்கள் 2 கழித்து முன்னுக்கு போடுவார்கள், முன்தானத்தை கழித்து போடுவார்கள். அவ்வாறு போடப்படுவது தவறு. என்ன நாங்கள் பின்னுக்கு இருந்துதான் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். அப்ப 5 3 கழிப்போம். 5 3 கழித்தால் விடை எத்தனையும் 5 3 போனால் 2. இங்கே 2 1 கழிக்கும் விடை 1. அப்ப இதற்குரிய மொத்த விடை இது 5 3 போனால் 2, இது 2 1 போனால் 1. அப்ப 12 விடையாக அமையும். அடுத்து பாருங்கள் 38 25 கழிக்க போகும். 8 5 கழிக்கும் பொழுது விடை எங்களுக்கு 3 அமையும். 3 2 கழிக்கும் போது 1 எனவில்லை. அப்ப மொத்த விடை இதற்கு 13. அடுத்து வாருங்கள் 47 17 கழிக்க போகுங்கள். இங்கே 7 7 கழிக்கும் போகும். 7 7 கழித்தால் எங்களுக்கு விடை 0. 4 1 கழிக்கின்றோம் விடை 3. இப்பொழுது 47 17 கழித்தால் எங்களுக்கு மொத்த பெறுமானமாக 30 விடையாக கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 29 17 கழிக்கின்றோம். இங்கே 9 7 கழிக்க வேண்டும். 9 7 கழித்தால் விடை 2. 2 1 கழித்தால் விடை 1. இப்பொழுது இதன் மொத்த விடை 12. வெரி குட், விடை போட்டு கொண்டிருக்கிறீர்கள், வெரி குட். 35 22 கழிக்க போகும். 5 2 கழிக்கின்றோம் விடை 3. 3 2 கழிக்கின்றோம் விடை 1. இப்பொழுது 35 22 கழிக்கும் பொழுது உங்களுக்கு மொத்த பெறுமானமாக 13 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 54 54 22 கழிக்க போகின்றோம். 4 2 கழிக்கின்றோம் விடை 2. 5 2 கழிக்கின்றோம் விடை 3. இப்பொழுது 54 22 கழிக்கும் பொழுது எங்களுக்கு மொத்த விடையாக 32 பேர். அடுத்து பாருங்கள் 43 43 11 கழிக்க போகும். இப்பொழுது கழிப்போம் 3 1 கழிப்போம் விடை 2.
நாலில் இருந்து ஒன்றை கழிப்போம். விடை மூன்று. இப்பொழுது 43 இருந்து 11 கழிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் பெறுமானம் 32 அமையும். அடுத்து 29 26 கழிக்க போகும். இங்கே 9 6 கழிப்போம். 9 6 கழித்தோமானால் எங்களுக்கு விடை 3. 2 2 கழித்தால் எங்களுக்கு விடை 0. அப்ப இதன் மொத்த விடை 29 26 கழிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் விடை 3. 13 போட்டிருங்கள், விடை 3. அடுத்து பாருங்கள், 65 65 23 கழிக்க போகிறோம். 5 3 கழிக்கின்றோம். 5 3 கழித்தால் விடை 2. 6 2 கழிக்கின்றோம். 6 2 கழிக்கும் பொழுது விடை 4. 65 23 கழிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் விடை 42. 42 சரியான விடை அனுப்பி இருக்கிறீர்கள் கட்டிக்காரர். 49 49 29 கழிக்க போகின்றோம். இங்கே 9 9 கழிக்கின்றோம் என கழிக்கும் பொழுது எங்களுக்கு விடை 0. 4 2 கழிக்கும் விடை 2. 49 29 கழிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் மொத்த பெறுமதி 20. இங்கே பாருங்கள், வட்டம் ஏயில் உள்ள எந்த ஒரு எண்ணிலிருந்தும் சதுரம் பியில் உள்ள எந்த ஒரு எண்ணை கழிப்போம். என்ன 2 கட்டங்கள் தரப்பட்டுள்ளன, ஏ பி என்று. நீங்கள் விரும்பிய தானங்களை எடுத்து இதில் கழித்தல் பிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான தானங்கள் என்ன இதில் பாருங்கள், 64 இருக்கு. என்ன உதாரணமாக 64 64 நான் 44 கழிக்க போகின்றேன், சரியா? இங்கே 64 44 கழிக்க போகும் பொழுது உங்களுக்கு பெறும் விடை 4 4 போனால் 0. 6 4 போனால் 2. அப்ப எங்களுக்கு என்ன விடை 20. 64 44 கழிக்கும் பொழுது எங்களுக்கு விடை 20. இதே போன்று மற்ற பிணைப்பை மேற்படுத்திக் கொள்ளலாம். 97 97 26 கழிப்போம். 26 கழிக்கும் பொழுது 7 6 போனால் 1. 9 2 போனால் 7. 97 26 கழிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் பெறுமானம் 71. அடுத்து பாருங்கள், 86 86 86 15 கழிக்க போகின்றேன். 86 15 கழிக்க போகின்றேன். பாருங்கள்,
ஆறிலிருந்து ஐந்தை கழிப்போம் விடை ஒன்று. எட்டிலிருந்து ஒன்றை கழிப்போம் விடை ஏழு. அப்ப 86 இருந்து 15 கழிக்கும் பொழுதும் விடை எங்களுக்கு 71 அமையும். இவ்வாறு நீங்கள் வேறு வேறு கழித்தல் பிணைப்புகளை இந்த 6 தானங்களிலிருந்தும் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு அமைத்துக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 3 வட்டங்கள் தரப்பட்டுள்ளது. என்ன 3 வட்டங்கள்? அருகே தரப்பட்டுள்ளது, நடுவில் இலக்கம் 52 போடப்பட்டுள்ளது வட்டத்தில். இந்த 52 வைத்துக் கொண்டு நாங்கள் 3 வட்டத்திலும் பிணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். 52 இல் 12 கழிக்க போகும். இப்பொழுது கழிப்போமானா 2 இல் 2 போனால் 0. ஐந்தில் 1 கழித்தால் விடை 4. இப்பொழுது 52 இல் 12 போனால் எங்களுக்கு கிடைக்கும் விடை 40. சரியா? அடுத்து பாருங்கள், 52 இல் 10 கழிக்க போகும். கழிக்கும் பொழுது 2 இல் 0 என்ன, 2 இல் 0 கழித்தால் 2. ஐந்தில் 1 கழிக்கும்போது 4. இப்பொழுது இதன் விடை 42. அடுத்து பாருங்கள், 52 என்ன, 52 இல் 21 கழிக்க போகும். 2 இல் 1 கழித்தால் விடை 1. 5 இல் 2 கழித்தால் விடை 3. இப்பொழுது என் விடை எத்தனை? 52 இல் 21 கழிக்கும் பொழுது விடை 31. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு இந்த கணக்கை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், பெண் சட்ட அட்டையில் கழித்தல் அடுத்த முறையை வேறு ஒரு கணக்கு 70. 70 இல் இருந்து 30 கழிக்கணும் என்ன, 0 இல் இருந்து 0 கழிக்கின்றோம் விடை 0. 7 இல் இருந்து 3 கழிக்கணும் விடை 4. இப்பொழுது 70 இல் இருந்து 30 போனால் எங்களுக்கு கிடைக்கும் பெறுமானம் 40. அடுத்து 70 இல் இருந்து 10 கழிக்க போகும். இங்கே 0 இல் இருந்து 0 கழிப்போம் விடை 0. 7 இல் இருந்து 1 கழிப்போம் விடை சொல்லுங்க 6. விடை 6. இப்பொழுது இதன் 70 இல் இருந்து 10 கழிக்கும் பொழுது விடை 60. அடுத்து பாருங்கள், 70 இல் இருந்து 20 கழிக்க போகும். 0 இல் இருந்து 0 கழித்தால் விடை 0.
ஏழிலிருந்து இரண்டை கழிக்கின்றோம் விடை ஐந்து. இப்பொழுது எழுபதிலிருந்து இருபதை கழித்தால் விடை ஐம்பது. சரியா பிள்ளையே? வணக்கம் பிள்ளைகள். இப்பொழுது இவ்வளவு நேரமும் நாங்கள் பயிற்சி பார்த்திருந்தோம், என்ன கழித்தல் பயிற்சி. இதில் உங்களுக்கு புலங்காத பகுதிகளை எடுத்திருப்பின் சொல்லுங்கள். புலங்காத பகுதி இருந்தால் சொல்லுங்கள். ஹலோ, இதுல ஏதும் விளங்காத பகுதிகள் இருந்தா பிள்ளைகள் சொல்லுங்க. விளங்கினதா? சரி, கட்டிக்கார பிள்ளைகள் விடையெல்லாம் அனுப்பியிருந்தீங்க, விடையெல்லாம் போட்டிருந்தீங்க கட்டிக்கார. வெரி குட். Bye me.